ஓ வந்துட்டாங்களா? இல்லை நம்ம எடுக்க வந்த வண்டியை ஒரு மேல் மறந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ இவங்களும் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருவோம். ஸோ வணக்கம் தலைவாஸ், நான் தான் உங்கள் சந்தோஷ் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா, கொரோனா வந்து தேர்ட் வேவ் ஸ்டார்ட் ஆகுது, நம்ம கேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எல்லோரும் சேஃப்டியாக இருங்க, வெளியே போகும்போது மாஸ்க் போட்டுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷூட் பண்ணுன்றதுக்காக என் மாஸ்க் என் பேக்கெட்லேயே தான் இருக்குது, அதுக்காக தான் நான் போடல. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த வண்டி ரிவ்யூ பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு வண்டி. அது வந்து பார்த்திங்கன்னா 2006 வந்த வேரியண்டாக இருக்கட்டும், 2016 வந்த வேரியண்டாக இருக்கட்டும், அது ரெண்டுமே ஓகே தான். அண்ட் அதில் இப்போ விட்டுருக்க வேரியண்ட் தான் ரொம்ப மாசான வேரியண்ட்டு. அந்த வண்டியில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். அப்படியே என் கூட வாங்க கொஞ்சம். ஸோ என்ன குப்பையெல்லாம் இருக்குது, கோடவுன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ரிவ்யூ பார்க்க போகிறோம் வண்டி. ஒரு மேசுவான ஒரு பியூட்டிஃபுல் காஜியஸான லுக்கில் வந்துருக்குல்ல இந்த ஆல் நியூ 2021 டாடா சஃபாரி. இதுதான், இதில் வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு 360 பற்றி சொல்லிவிட்டு அப்புறம் இன்டீரியர்ஸ் இதில் என்னென்ன எல்லாமே இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் வணக்கம் தலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Changing, I don't know if I'll ever go back. All the ways that you make me build me up on the things I lack. I don't ever wanna lose you now. Cause I don't think I'll make you hear me now. Cause it's you and only you. Cause it's you and only you. இப்போ இதோட இன்ஜின் சிசி பவர்ஸ் என்னன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதோட சிசி வந்து பார்த்தீங்கன்னா 1956 சிசி. அண்ட் இதோட பிஹெச்பி பவர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 167.62 பிஹெச் பவர் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இதோட இது ப்ரொடியூஸ் பண்ணுற டார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500 ஆர்பிஎம் டார்க் வந்து நமக்கு இது ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் முக்கியமாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு சஃபாரிக்கும் இந்த சஃபாரிக்கும் டிஃபர் ஆனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டு பிரேக்ஸுமே பார்த்திங்கன்னா டிஸ்க் பிரேக்ஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ காய்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சஃபாரியோட ஒரு மேசிவான லுக்கை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா எல்லா இப்போ இதை வந்து இந்த சஃபாரியை வந்து பார்த்து தான் மற்ற கார்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்லாம்ப்ஸ் வந்து கீழே போகிறான்ற செஷனே வந்து வச்சாங்க ப்ரொடியூஸ் பண்ணி. இந்த ஹெட்லாம்ப்ஸை வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ இண்டிகேஷன் எரிஞ்சிட்டு இருக்கிறனால அது இருக்குது. நம்ம இண்டிகேஷன் ஒன்ஸ் ஆஃப் பண்ணிட்டோம்னா அதுவே வந்து டிஆர்எல்லாம் மாறிடும், இன்ஜின் ஆனால்னா அந்த டிஆர்எல் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதுக்கு கீழே வந்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லோ பீம். லோ பீம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் செக்மெண்ட்டில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க எல்இடி ஃபுல்லாகவுமே. அண்ட் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் யூவி லேம்ப்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, இது வந்து ஹை பீம்க்காக. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கியர் ரியர் செக்மெண்ட் ஹெட்லாம்ப்ஸ் வந்து வந்துச்சு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டஸ்கன் பல்ப்ஸ் தான் வரும் இது ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்க்கும் போதே ஒரு சூப்பரான ஒரு பெரிய கிரில்லோட வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து நமக்கு இருக்குது. வண்டியோட பாடி டைமென்ஷன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா இது வண்டி டாடா சஃபாரியோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 4661 mm வரும். அண்ட் இதோட வெர்த் வந்து பார்த்திங்கன்னா 1894 mm வரும். அண்ட் நம்ம டாடா சஃபாரியோட ஹைட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 1786 mm இருக்குது. அண்ட் இதோட க்ளவுண்ட் கிளியரன்ஸ் அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.30 நமக்கு வந்து எம்எம் வருது. இது வந்து ஒரு பெரிய க்ளவுண்ட் கிளியரன்ஸு, ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல் டெரான் வெஹிக்கிள் ஆஃப் ரோட் வெஹிக்கிள்ன்ற பட்சத்தில் இதுக்கு வந்து இவ்வளோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க.
அண்ட் மேக்ஸிமம் நீங்கள் சைடு வியூவுமே வந்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு வேறு லெவலில் ஒரு இன்ஃபர்ஷனான ஒரு லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு சஃபாரியை. ஸோ காய் சை நமக்கு வண்டியோட சைடில் டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, டைமென்ஷன் வந்து முன்னாடியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்டு இந்த சஃபாரி இந்த ஜென் சஃபாரியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க வந்து கீயை வந்து ரொம்ப வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டாடா சஃபாரியோட கீ. அண்ட் ஆக்சுவலி எஸ் நீங்கள் யோசித்த மாதிரி வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்விட்ச் ஸ்டார்ட் தான். நம்ம கீயை பேக்கெட்டில் போட்டுட்டு அண்ட் நீங்கள் ஹேண்டில்ஸ்லுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சென்சார் வச்சுருக்காங்க. நான் இப்போ கீ வந்து நான் பேக்கெட்டில் வச்சுருக்கேன். நான் ஒன் சென்சார் பண்ணனா வண்டி வந்து அன்லாக் ஆகிடுது, லாக் ஆகிடுது. நம்ம இதிலே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு நீங்கள் இந்த சைடு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ராயலி ப்ளூ, இது வந்து ஒரு மேஜிக் ராயலி ப்ளூ அப்படின்வாங்க. அப்புறம் பிளாக், இந்த ரெண்டு டோன்லேயே டியூவல் டோன்லேயே தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிளாக் ஸ்ட்ரைப்ஸ் வந்து இங்கே வந்து ரைஸ் ஆகி அப்படியே நமக்கு ஃபுட் ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக போய் அங்கே ஒரு ரைஸ் ஆகி அங்கே வந்து நமக்கு பேக்கில் வந்து ஃபுல்லாக முடியுது. அண்ட் நமக்கு டாடா சஃபாரியோட கிராஷ் டெஸ்ட்டோட ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.3 ஸ்டார்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நமக்கு டாடா சஃபாரியோட கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங். ஸோ காய்ஸ் என்னதான் இருந்தாலும் பழைய சஃபாரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு இன்ச்சு இன்ச்சு தான் பார்த்து ஸ்டார்ட் ஆகும். இன்ச்சு இன்ச்சுனா என்ன சொல்கிறேன்னா ஒரு பெரிய சவுண்டோட தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த இன்ஜின் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன், போய் பார்த்துருவாங்க. ஸோ காய்ஸ் இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ்க்கு வந்துட்டோம். பூட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பிளாக் அண்டு ராயல் ப்ளூ ஃபினிஷில் தான் வந்து நம்ம பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிரேக் லாம்ப்ஸு, இது வந்து கிளஸ்டர் லாம்ப்ஸ் வரும், இது வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் லைட். ரிவர்ஸ் லைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்டாக க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் சென்சார் இருக்குது, ரிவர்ஸ் சென்சார் ரிவர்ஸ் கேமரா ரெண்டுமே இங்கே இருக்குது. அண்ட் நமக்கு அந்த லேண்ட் ரோவருக்கு பின்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா பேஜிங் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே சஃபாரி அப்படின்னு சொல்லுவாங்க, அது பார்க்கறதுக்கே வந்து சூப்பரான அட்ராக்டிவாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து டிக்கி ஓப்பன் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொல்லணும்னு நினச்சேன், நமக்கு டிக்கி ஓப்பன் பண்ணுற கீ வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க அந்த பட்டன் வந்து. அண்ட் இது வந்து மோட்டார் இல்லை, இது வந்து ஃபுல்லாக மேனுவல் ஓப்பனிங் தான். அது என்ன ஆகுதுன்னா அந்த கீயை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோன்னா டிக்கி வெயிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் அதை லிஃப்ட் பண்ண முடியல. அது மட்டும் பார்த்திங்கன்னா எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிக்கி ஸ்பேஸு. 73 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ப்ளஸ் இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கார் எக்ஸ்இவி 700 மாதிரி பார்த்திங்கன்னா பேக்லேயும் நீங்கள் தாராளமாக ரெண்டு சீட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8-seater வண்டியாக கன்வெர்டபுள் ஆகிடும். இல்லை நாங்கள் ஃபேமிலியில் வந்து ஒரு 5 members தான் இருக்கோம், எங்களுக்கு வந்து 5 members தேவையான அடாப்டிவே போதும் அப்படின்னீங்கன்னா ஜஸ்ட் இந்த லிவரை நீங்கள் வந்து புஷ் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக இவ்வளோ பெரிய பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. 73 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஒரு ஆல் ஓவராகவே ஒரு சூப்பர். அண்ட் இன்னொன்று வந்து சொல்லி ஆகணும், கேமராமேன் கொஞ்சம் சென்ட்ரலைஸ்டாக போங்க. நமக்கு இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா சன்ரூஃப் இருக்குது. முக்கியமான விஷயமே பேனாராமிக் சன்ரூஃப் நமக்கு இருக்குது. நம்ம மழைலாம் பெஞ்சுதான் ஜாலியாக ஓப்பன் பண்ணி விட்டு ஃபேமிலியோடு என்ஜாயாக போகலாம். ஸோ காய்ஸ் டாடா சஃபாரியோட எக்ஸ்டீரியர்லாம் இவ்வளோ நேரம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். டாடா சஃபாரி இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம இன்டீரியர் போய் பார்க்கலாம். ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டோரை ஓப்பன் பண்ணணும்னு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு நார்மல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிளாஸ் இருக்கிற பட்டன்ஸ் இருக்குது. அண்ட் டியூவல் டோன் ஃபினிஷில் நமக்கு நல்ல ஒரு லெதராக குவாலிட்டியான லெதர் சீட்ஸ் இருக்குது. அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்க்ரால் கண்ட்ரோல் தான் நமக்கு. அண்ட் இந்த சீட்ஸ் நீங்கள் பார்க்கலாம், எவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு லெதர் சீட்ஸ் மாதிரி நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்காங்க. சீட்ஸ்லேயே நமக்கு வந்து ஏர் பேக் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த சஃபாரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மோட்டார் எலக்ட்ரிக் தான் நமக்கு. நம்ம மேனுவலில் எதுவுமே சேஞ்ச் பண்ணவே தேவையில்ல. அண்ட் இப்போ வந்து உள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு. நம்மளோட கேமராமேன்லாம் பார்த்திங்கன்னா வெளியே நின்றுட்டுருக்காங்க. நான் ஒன்ஸ் இப்போ கீ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேக்கெட்டில் இருக்குது. நான் ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணேன்னா அங்கே டாடா அப்படின்னு வந்து, நெக்ஸ்ட்டு நான் ஆக்சல் ப்ரெஸ் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி கொடுத்தோன்னா இன்ஜின் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ இந்த ஸ்டேரிங்கை நீங்கள் வந்து பார்க்கலாம், எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டேரிங் இருக்குது. அண்ட் ஸ்டேரிங்கில் எல்லாம் க்ரூஸ் கண்ட்ரோல்ஸு எல்லாமே நார்மல் கார்ஸில் வர மாதிரி தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எதுவுமே நமக்கு சேஞ்சே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 7 inches இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரேடியோ, ஆடியோ கண்ட்ரோல், வீடியோ செட்டப், ஃபோனு, நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம், எல்லாமே வந்து நம்ம இதில் பார்த்துக்கலாம். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த
ஹோம் வர பட்டனு அதெல்லாம் வந்து இன்ஃபர்டைமெண்ட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ரெண்டு கீழே ஏசி ப்ளோயர்ஸ் வந்து நமக்கு இங்கே இருக்குது. அண்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு லோ லைட் வந்து நம்ம இங்கே தான் ஆன் பண்ண முடியும், நம்ம அங்கே எங்கேயும் ஆன் பண்ண முடியாது. லோ லைட் வந்து நம்ம இங்கே ஆன் பண்ணிக்கலாம், இந்த கண்ட்ரோல் தான் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அது கீழே ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் ஸ்பீடு, ஏசி கண்ட்ரோல்ஸு, அதே மாதிரி தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே தான் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மேஜிக் இருக்குது. நம்மளோட 6-speed ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ் இங்கே இருக்குது. அண்ட் நமக்கு ஆல் டெரைனாக கன்வெர்ட் பண்ணுறது இங்கேயும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நான் ஒன்ஸ் ஸ்க்ரால் பண்ணுறேன், நீங்கள் இந்த இன்ஃபர்டைன்மெண்ட்டில் பார்க்கலாம். பார்த்துங்க, அதுவே இப்போ சொல்லிச்சு இல்லையா, வெட் மோடு, ரஃப் மோடு, சிட்டி டிரைவ் மோடு, மொத்தம் மூணு இருக்குது. மொத்தமே சஃபாரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆல் டெரான் வெஹிக்கிள் தான். நான் உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு மேலே காட்டுறேன், அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயமே இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். இது நான் என்ன விஷயம் சொன்னேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, த பியூட்டிஃபுல் பேனாராமிக் சன்ரூஃப் வந்து நமக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை கண்ட்ரோல் பண்ணுற ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இங்கே இருக்குது. நமக்கு பட்டன்ஸ் வந்து ஒன்ஸ் நான் இதை வந்து ப்ரெஸ் பண்ணேன்னா இது வந்து அப்படியே அப்லிஃப்ட் ஆகி ஏருக்காக அப்படியே நிற்கும். அண்ட் இதை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். பக்கத்தில் நான் இருக்கிறத ப்ரெஸ் பண்ணேன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேனாராமிக் சன்ரூஃப் வந்து சூப்பராக வந்து ஓப்பன் ஆகுது. அண்ட் இது என்ன ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம கடைசி வரையும் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் இதை ப்ரெஸ் பண்ணுறது விட்டுட்டேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நின்றுது. அதை வந்து கொஞ்சம் டாட்டா மாற்றிருக்கலாம் அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. அண்ட் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் வரும், நான் ஸ்க்ரீனை க்ரோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள். இந்த ஸ்க்ரீன் வந்து அப்படியே வண்டிக்கு ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து கவர் பண்ணிக்கும். நீங்கள் வந்து எனக்கு லோ லைட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. இல்லை எனக்கு வந்து சன்லைட் வந்து உள்ளே வரது பிடிக்கும், எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வச்சுக்கலாம். ஸோ காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டாடா சஃபாரியை ட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறோம். ட்ரைவ் பண்ணி நான் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிற மாதிரி எல்லாருமே வந்து வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் சீட் பெல்ட்டை லாக் பண்ணிக்கோங்க. அதான் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சேஃபு. இப்போ நம்ம வந்து வண்டி எடுக்கலாம். ஸோ காய்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டாடா ஆல் நியூ டாடா சஃபாரி வந்து ஓட்டிகிட்ருக்கோம். நம்ம வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லுவேன், நம்ம வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் கிடையாது, நம்மக்கிட்ட இருக்கிறது ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மெயின் ரோடுக்கு வந்தாச்சு. ஆள் தான் வண்டி வந்து உண்மையாலுமே வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பெரிய வண்டி ஓட்டுற ஃபீலே வரல சுத்தமாக. அண்டி நீங்கள் இன்ஜின் ரூமோட நாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக நமக்கு உள்ளே வரவே இல்லை. ஒரு பெட்ரோல் இன்ஜின் மாதிரி தான் வந்து இன்ஜினே ரன் ஆகிட்டுருக்கு. நானே அப்படியே இப்போ ஆவரேஜாக தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன், 40 தான் போயிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நேரோ ரோட்டில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு நிறையா வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. ஏன்னா நமக்கு ஒரு டீசல் வண்டி ஓட்டுறோன்ற ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக நமக்கு வரவே இல்லை. அதே வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அண்ட் நீங்கள் இந்த ஸ்டேரிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 6 டிஃப்ரென்ஸான செட்டிங்ஸ் வந்து நம்ம மாற்றிக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வண்டி எவ்வளோ டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது, எவ்வளோ பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றத நம்ம இந்த கிளஸ்டர் மூலியமாகவே வந்து நம்ம பார்த்துக்கலாம். இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். நமக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாடா ஹேரியர் ஒன்று நின்றுட்டுருக்கு. ஸோ நான் நீங்கள் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்டில், நீங்கள் ஏன் எப்போவுமே இதே ரோட்டில் ஓட்டுறீங்க அப்படின்ட்டு. அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து இப்போ ரொம்ப ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. அண்ட் நம்மளை நம்பி ஒருத்தவங்க வந்து வண்டி கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியாக வந்து இந்த மாதிரியான சேஃப்டியான பிளேஸில் வந்து ஓட்டிகிட்டு போகணும். பார்த்திங்கன்னா இந்த ரோடு வந்து ஒரு கர்வான ரோடாக இருக்கும். வண்டியோட ஸ்டெபிலிட்டி அண்ட் ஸ்டேரிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து பர்சனலி இந்த வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சஃபாரி 2016 அந்த சஃபாரிக்கும் இந்த சஃபாரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நீங்கள் வந்து ஒன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா டாடா வந்து பார்த்திங்கன்னா நம்ம விட்ட சஃபாரியை பிடிக்கணும் அப்படின்ட்டு அதோட மேலான ஒரு சூப்பர் கிளாஸ் சஃபாரியை வந்து இப்போ லான்ச் பண்ணி அதையும் வந்து இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணியாச்சு. ஸோ காய்ஸ், இப்போ இந்த பஸ்ஸுக்கு பின்னாடி நம்ம அந்த பஸ்ஸை வந்து க்ராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஹைவே மாதிரியான ரோடு வந்து நம்ம கிடைக்கும்.
அதில் வந்து நான் உங்களுக்கு வண்டியோட பர்ஃபார்மன்ஸு எந்த அளவுக்கு டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு நான் காட்டுறேன். அண்டு இப்போ நமக்கு ஒரு ரோடு வந்து கிடச்சிட்டுச்சு. இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ரொம்ப இன்சல்ட் பண்ணுது. ஓகே இப்போ நம்ம ரோடு ஃப்ரீ ஆகிடுச்சு. நீங்கள் வந்து பார்த்தீங்கனாவே தெரியும் வண்டி சூப்பராக வந்து போயிட்டுருக்கு. அவ்வளோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.0 எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி அசால்ட்டாக 80 கிராஸ் பண்ணிடுச்சு. ஊருக்கு போகிற பஸ்ஸஸ்லாம் வந்து கிராஸ் ஆகுது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸு. இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் வண்டி எவ்வளோ பக்காவாக போயிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி அசால்ட்டாக 80 என்டர் பண்ணிடுச்சு. அண்ட் மோர் ஓவராகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜினை வந்து டாட்டா வந்து இந்த காலத்து ஹேரியர் கொடுத்துருக்காங்க. சாரி, இந்த காலத்து சஃபாரி கொடுத்துருக்காங்க. நான் ஏன் ஹேரியர் அப்படின்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா ஹேரியரும் டாட்டா ஹேரியரும் டாட்டா சஃபாரியும் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி மாதிரி தான் இருக்குது. சஃபாரியோட தம்பியே தான் வந்து ஹேரியர் அந்த மாதிரின்ற அளவுக்கு தான் அவங்க மேக்கு பாடியோட பில்டு இன்ஜினு அந்த மாதிரி அளவுக்கு கொடுத்து வச்சுருக்காங்க.